பதினெட்டு வருடங்களாக சினிமா பக்கம் வராதது ஏன் ஓப்பனாக கூறிய பாக்யராஜ் சரண்யா தமிழ் சினிமாவில் நடிகர் இயக்குனர் கதையாசிரியர் தயாரிப்பாளர் என பன்முக திறமையை வழிகாட்டியவர் பாக்யராஜ் இவர் பிரவீணா என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் செய்தார் ஆனால் அவர் உடல்நல குறைவால் உயிரிழந்தார் பின்னர் ஆயிரண்டு பூர்ணிமாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு சரண்யா மற்றும் என ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் சினிமாவில் நாயகனாக அறிமுகமானாலும் சரியான ஒரு படம் அவருக்கு அமையவில்லை என்றே தான் கூற வேண்டும் அதேபோல் பாக்யராஜின் மகள் சரண்யாவும் நாயகியாக சில படங்கள் நடித்தார் ஆனால் அவருக்கு பெரிய வெற்றி படமாக எதுவும் அமையவில்லை இந்நிலையில் நடிகை சரண்யா தனது சினிமா பயணம் குறித்து பேட்டி அளித்துள்ளார் பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகள் நான் நடிக்கும் காலகட்டத்தில் அதிகம் இருந்தது நான் நடித்த திரைப்படங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை கதாநாயகியாக இல்லை என்றாலும் அப்பாவிற்கு உதவியாக பல திரைப்படங்களில் வேலை பார்த்திருக்கிறேன் அதனால் நடிகையாக தொடர்ந்து நடிக்க முடியாமல் போனது எனக்கு சரியான வாய்ப்புகள் வராததால் தான் என்னால் சினிமாவில் தொடர்ந்து நடிக்க முடியவில்லை என கூறியுள்ளார்